வணக்கம். வாழ்க்கை அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டே வரோம். இப்போ வாழ்க்கையை பற்றி எதனா இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு. வாழ்க்கை வாழ் கூட்டல் கை பிரிச்சிங்கன்னா கையை கொண்டு வாழ் அப்படின்னு சொல்லலாமா? வாழ் கூட்டல் கை, கையை கொண்டு வாழ். விரல்கள் பத்தும் மூலதனம் ஒன்றும் இல்லை அப்படின்றது முட்டாள்தனன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த உடல் இவ்வளோ விசேஷமானது அப்படின்னு பாருங்கள். இந்த நமக்கு இருக்கிற கை கால் இதை கொண்டு நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும். மனசின் துணை கொண்டு இதே ஆடு மாடு விலங்குகள் அதுங்களால் அதுங்களுக்கும் கால் இருக்குது, நாலு கால இருக்குது, பட் அதுங்களால் நம்மளை மாதிரி சிறப்பாக செயல்பட முடியாது. நம்ம எவ்வளோ வரமானவர்கள் அப்படின்றது நினச்சி பாருங்கள். நினச்சதை நம்மளால் செய்ய முடியும். பறவை வந்து வானத்தில் பறக்குது, நம்மளால் பறக்க முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பறவை வந்து தன்னோட சிறகால் தான் வானத்தில் பறக்குது, பட் ஆனால் நம்ம அதுக்கான கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் புஷ்ப விமானம் அதான் சொல்லுவாங்க, வான்வழி மார்க்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இலக்கியங்கள் படித்தா தெரியும். பட் ஆனால் அதை இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்புகளால் அறிவியலாளர்கள் வந்து நிதர்சனப்படுத்தியிருக்கிறாங்க, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, என்னமே எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுன்னா நிகழ்த்தக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள அனைத்தையும் நம்மளால் செய்ய முடியும். இன்றைக்கி வேணால் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கலாம், நம்ம ஃபோக்கஸ் ஒன்றா மாறி இருக்கலாம், நம்ம ஏதோ ஒன்று செய்ய நினச்சிருப்போம், பட் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைனால அதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க, சரி இப்போ செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸி தான், சரிங்களா? நீங்கள் அதை கடந்து வரணும். அலிபாபா கம்பெனி ஓனர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் இப்போ 40 வரல. அவர் சொல்லுவார், லைஃப் வந்து இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாளன்னைக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் நினச்ச மாதிரி மாறிடும், ஆனால் எல்லோரும் செய்கிற தப்புன்னா நாளைக்கே வந்து சூசைட் பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க அப்படின்னு. நாளன்னைக்கு நல்லா இருக்க போதுன்றது தெரியாமே அவங்க வந்து ரெண்டாவது நாளே அது முடியலன்னு சொல்லிட்டு அவங்க இதோ சூசைட் பண்ணிடுறாங்கன்னு. இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா நம்மளோட செய்ய நினைக்கிற எல்லா எண்ணங்களும் அப்படி தான். இன்றைக்கி செய்யணும்னு நினைப்போம், ஒரு 6 மாதம் அதை செய்யலான்னு காத்துன்னு இருப்போம், 7வது மாதம் செஞ்சு முடிக்க முடிய வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும், பட் ஆனால் நம்ம 6வது மாதம் அதை குவிக் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போய்ட்டுருக்கோம். எது வேணும்னு தீர்மானித்து அதில் நிலையாக இருக்கணும். நிலையான முடிவு எடுக்கவும் அதில் நிலைத்திருக்கவும் தான் நம்மளால் முடியல. இதை விட அது பெட்டரா, அதை விட இன்னொன்று பெட்டரா அப்படின்னு நம்ம தாவி தாவி போயிட்டே இருக்கிறோம். போதுன்ற மனசு எங்கே யாருக்கும் இல்லை. வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் அனுபவங்கள் ரொம்ப உங்களை வந்து ரொம்ப தைரியமான மனிதராக மாற்றும். கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணி உடஞ்சிரு வேணாம். பாட்டெலாம் கூட நிறைய எழுதியிருக்கும், புயலில் இந்த கடலில் புயல் மையம் கொண்டால் தான் பூமியில் மழை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அதனால் ஏதோ ஒரு இடத்துல அழுத்தம் உருவாகி அந்த அழுத்தத்தினால மேகங்கள் வந்து இங்கே நமக்கு மழையை கொடுக்குது, பட் அங்கே அழுத்தம் இங்கே நமக்கு மழை அப்படின்னு. கஷ்டங்கள் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ஒரே சந்தோஷமாக இருந்தாலும் போர் அடிச்சிடும். பணம் செலவு பண்ணி நேர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், சே நடா இது தள்ளு வண்டி ரிக்ஷா வண்டி இழுக்கிறவரே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, நம்மளால் பணத்தை வச்சுக்கணும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அந்த பணத்தை அவங்களுக்கு 4 பேர் கொடுத்து உதவணும், இல்லை செலவு பண்ணணும், சரியான வழியில் செலவு பண்ணணும் அப்படின்றது எதுவும் தெரியாமல் அவங்ககிட்ட பணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. பட் ஒவ்வொரு படிநிலையில் நம்ம சரியாக நம்மளோட வேலையில் செஞ்சுட்டு
நம்மளோட இலக்கு என்னன்றதை முடிவு பண்ணி பயணிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் எல்லாமே கூடி வரும். இன்றைக்கே தேவை, இன்றைக்கே எல்லாம் பண்ணிடணும்னு யாரும் நினைக்க தேவையில்ல, செஞ்சிடலாம் பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி என்ன செய்ய முடியும், அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? வாழ்க்கை வந்து பல்வேறு கோணங்களில் பலதரப்பட்ட மனிதர்களுக்கு பல்வேறு கோணங்களாக பார்க்கப்படுது, சரிங்களா? அந்த நம்மக்கிட்ட நிறைய திறமை இருக்கும், பட் எதுவும் செய்ய முடியாது. பட் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அந்த திறமை நீங்கள் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம், எப்படி ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு மாற்றலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பணம் ஒரு இன்றியமையாமல் ஒரு தேவையாக மாறிப்போச்சு வாழ்க்கைக்கு, அதனால் பணத்தை சம்பாதிக்கிற வழியும் பார்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி சம்பாதிக்க முடியலனாலும் நாளைக்கு சம்பாதிக்கலாம், கொஞ்சம் செயல்படுங்க. நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் சும்மான்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கைன்றதெல்லாம் நம்பிக்கைலாம் வைக்காதீங்க, அது வேஸ்ட்டுன்றேன் நான். இதை செய்ய முடியும் போக முடியும் நம்பிக்கைலாம் வைக்காதீங்க. இன்றைக்கி என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. ஒரு நாள் நீங்கள் செய்ய நினைக்கிறது செஞ்சிடலாம், அதை நம்பிக்கைன்னு எடுத்துக்கூடாது. நம்பிக்கைன்னு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கிறது ஐ ஹாவ் ஹோப், ஹோப் இருக்குது நான் பண்ணிவிடுவேன் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அது செய்யவே மாட்டோம், செய்யவே முடியாது. அதுக்கு என்ன இன்றைக்கி ஒரு துளி வேலை செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். வாழ்க்கை ஆனால் அது சந்தோஷமாக நிறைவாக செய்யுங்க. எவ்வளவோ மனிதர்கள் எவ்வளோ அனுபவம் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் அதெல்லாம் ஆசை போட்டு பாருங்கள். மாடு வந்து இன்றைக்கெலாம் போய் வயலில் மேய்ஞ்சிட்டு வரோம், அப்புறம் இல்லாத நேரத்தில் உள்ளகத்தெலாம் எடுத்து ஆசைப்படும். அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி பாருங்கள். பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நம்ம எப்படி கடந்து வந்தோம்டா அப்படின்னு உங்களுக்கே தோணும். அதனால் உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுங்க, அடுத்தவங்க கையில் கொடுக்காதீங்க. என்ன பண்ணலான்றது உங்களுக்கு தான் சரியான முடிவுகள் தெரியும், சரியா? செயல்படுங்க. நம்பிக்கைன்றது அடுத்தபட்சம்தான். நம்பிக்கை இருக்கலாம் பட் சொல்கிறோம், செயல்படணும். நம்ம நம்பிக்கை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்ய முடியும்னு பாருங்கள். சந்தோஷமாக இருங்க, பாருங்கள். நல்ல நல்ல பாடலாம் இருக்குது, சந்தோஷம் தரக்கூடிய பாடல் இருக்குது. டிப்ரெஷனாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு துக்கப்படலாம் கேட்டுன்னு இருக்காதிங்க, இன்னும் அது துக்கத்துக்கு தான் கொண்டு போயிடும் நம்மளை. வாழ்க்கை ஒரு வரம் நம்மளுக்கு, அதை நம்ம அற்புதமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் ஒன்றும் கிடையாது, பட் இதுக்கிடையில் அனுபவங்கள் தான் நம்ம சேகரிக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறோம் எல்லாத்தையுமே. அதுக்காக தான் ஓடின்னு இருக்கிறோம் எல்லாருமே, சரிங்களா? அதனால் எதையும் வந்து கஷ்டப்பட்டுன்னு செய்யாதீங்க, கனமாக இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்குன்னு பாருங்க, ஜாலியாக இருங்க. எதனா ஒரு செயலில் ஈடுபாட்டோடு ஈடுபட்டுகிட்டே இருங்க, என்ன பண்ணுறது ஒரு நாள் எல்லாம் மாறிடும். என்ன சோகமாக பேசுகிற நினைக்காதீங்க, ஆக்சுவலாக நான் பார்க்கணும் ரொம்ப ஜாலியாக பேசுகிற மனிதர் தான். சரி, வாழ்க்கை அப்படின்னா ஏற்றவொடனே அப்படி ஜாலியாக ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வெறுப்பாயிடும், அதுக்குன்னு ரொம்ப சோகமாக அப்படின்னு சொன்னாலும் கஷ்டமாயிடும், சரிங்களா? நிறைய உங்களை சுற்றி பாருங்கள், சந்தோஷமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட பழகுங்க, அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இங்கே எல்லாமே நமக்கு கொட்டி கிடக்குது, வாய்ப்புகளும் சரி சந்தோஷமும் சரி, நம்ம எதோட சேர்ந்து போக போகிறோம் பயணிக்க போகிறோன்றது தான் இருக்குது, சரிங்களா? என்னால் இந்த விஷயத்த மாற்றிக்கவே முடியல, இல்லை நான் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறேன் அப்படிலாம் யாரும் நினைக்க தேவையில்ல. ஒரு உங்களுக்குள்ள ஒரு 10 தீய எண்ணங்கள் இருக்குதுடான்னு சொன்னாக்கா ஒரு 20 நல்ல எண்ணங்களை உள்ளே விதைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 தீய எண்ணங்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிடும். நாளுக்கு நாள் வந்து நல்ல விஷயங்களை படிக்க கேட்க, நல்ல மனிதரோட பழக, நல்ல விஷயங்களை செய்ய, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே அது மாறிக்கிட்டே வரும். சிறுதுளி பெருவெள்ளம், சரிங்களா? மழை ஒன்றும் வெள்ளமாகவே இங்கே கொட்டுறது கிடையாது,
அங்கங்கே சிறு சிறு துளியாக கொட்டி தான் அது மழையாக போகுது. என் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணி வைக்கிறேன், நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையே இருக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்பிக்கைன்னு சொல்கிறேன், பட் அது ஒரு வாழ்க்கை புழக்கத்தில் வந்துச்சு இல்லை. செயல்படுங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு நம்பிக்கையாக தெரிவிங்க.